ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வெயில் காலத்தில் எல்லார் வீட்லேயும் எறும்பு நிறைய வந்துட்டு வரும். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் இது மாதிரி ஜன்னல் ஓரத்தில் கதவு ஓரத்துலலாம் இங்கே பாருங்கள் என்ன ஆகுனா அந்த இதை பொத்துக்கிட்டு எறும்பு வந்து வரும். இது மாதிரி மண்ணை கிளப்பி விட்டுரும். எறும்பு அங்கங்கே இருக்கும். சின்ன வீடு, பெரிய வீடு, மண் வீடு எல்லா வீட்லேயும் இது வரும். இதை என்ன பண்ணணும்னா இதை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று இருக்குது. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து கூட்டிடுங்க. ஃபுல்லாக விளக்க மாற்ற வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. இது வெயில் காலத்தை கண்டு என்ன ஆகும்னா எல்லா வீட்லேயுமே வரும். வெயில் காலத்தில் தான் எறும்பு நிறையவே வரும். எல்லா இடத்துலையும் பார்க்க பார்க்க எறும்பு இருக்கும். அதை சூப்பராக அழிச்சிடலாம். ஜன்னலில், கதவுல இது மாதிரி மண்ணை, உள்ளே இருக்க மண்ணை எல்லாத்தையும் கிளப்பி விடும். நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உள்ளே இருக்க மண்ணை அரைச்சி அரைச்சி முன்னே மண்ணை எல்லாத்தையும் கிளப்பி கிளப்பி அந்த பில்டிங்கை வந்து வீக் ஆயிரும். அவ்வளோக்கு வந்துட்டு பண்ணி விட்ரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நல்லா கூட்டிடுங்க. கூட்டிட்டு அங்கங்கே பொத்தல் போட்டிருக்கும், தெரியுது பார்த்தீங்களா? எறும்பு பொத்தல் போட்டு அந்த கதவுல ஜன்னல்லாம் ஓட்டை ஆக்கியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நல்லா கூட்டிட்டு அந்த பொத்தல் இருக்க இடத்துல மண்ணெண்ணெயை ஊற்றிடுங்க. மண்ணெண்ணெய் பெஸ்ட்டு மருந்து. மண்ணெண்ணெயை ஊற்றினா அதோட வரவே வராது. பொத்தலில் வந்துட்டு மண்ணெண்ணெயை நல்லா நிறையா ஊற்றிடுங்க. மண்ணெண்ணெயை ஊற்றினா எல்லா எறும்பு செத்து போயிடும். அதுக்கப்புறம் வரவே வராது. இது மாதிரி இருந்தால் இதுக்கு மண்ணெண்ணெய் தான் பெஸ்ட்டு மருந்து. மண்ணெண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றிடுங்க. மண்ணெண்ணெய்க்கு எறும்பு செத்து போயிடும். அதே சமயம் திரும்ப அங்கே அந்த இடத்துல வந்து மண்ணை அரைச்சி கிளம்பவும் கிளம்பாது. செஞ்சு பாருங்கள். இது மாதிரி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. சரி டிப்ஸ் போகலாமுன்னு சொல்லிட்டு இதை நான் போடுறேன். வெயில் காலத்தில் வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி அரைக்கும். அரைக்கிற சமயத்தில் கூட்டி விட்டுட்டு அந்த இடத்துல மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு இருமே திரும்ப வந்துட்டு இது உங்கள் அந்த எறும்பு அரைச்சி அது மண் வரவும் வராது. உங்கள் ஜன்னலுக்கும் கதவுக்கும் எந்த வித பாதிப்பும் வரவும் வராது. இருந்தால் இது மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி இருக்குது. நான் இப்போ எல்லா இடத்துக்கும் ஊற்றிட்டேன். இந்த மண்ணெண்ணெய்க்கு வந்து எறும்பெல்லாம் செத்து போயிடும். இந்த பொத்தல் இனிமேல் இருக்கவும் இருக்காது. மண்ணை அரிச்சிச்சுன்னா நம்ம கதவு ஜன்னலெல்லாம் ஃபுல்லாக வீணாக போயிடும். ஸோ இது மாதிரி வெயில் காலத்தில் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எவ்வளோ பெரிய கட்டிடமாக இருந்தாலும் எறும்பு வந்து பேத்து எடுத்துரும். அதுக்கு மண்ணெண்ணெய் போதும். மண்ணெண்ணெயை வச்சு இது மாதிரி நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா எறும்பு செத்து போயிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பொத்து போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல்லாக எறும்பு போட்டது தான். பொத்தல் போட்டிருக்கு. அதில் வந்து நம்ம எறும்பு பொத்தல் போட்டு தான் அந்த ஓட்டை வந்துட்டு போட்டிருக்கு. எறும்பு ஃபுல்லாக அரிச்சு மண்ணெண்ணெயை ஊற்றினா இனிமேல் எறும்பு இந்த இடத்துல வரவும் வராது, அரிச்சு போடவும் போடாது. ஸோ இது மாதிரி செய்யுங்க. இது உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மண்ணெண்ணெய் தான் பெஸ்ட் மருந்து. இது இதோட முடிஞ்சிடும். திரும்பி வரவே வராது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.